உலகின் மிக பழமையான மொழியான தமிழ் மொழியின் தாயகம் என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியாரின் பெயரில் தமிழ் இருக்கை உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். அகமதாபாத்தில் பட்டிக்கர் சமூகத்தினர் உருவாக்கியுள்ள சர்தார்தாம் பவன் கட்டிடத்தை நேற்று காணொலி மூலம் திறந்து வைத்து பேசிய பிரதமர் செப்டம்பர் 11ஆம் தேதி என்பதை உலகம் ஒருபோதும் மறக்காது என்று கூறினார். தீவிரவாத செயல்களால் உலகில் அமைதியை சீர்குலைக்க பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்ட நாள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக ஆற்றிய உரையையும் உலக நாடுகள் நினைவில் வைத்துக் கொள்ளும் நாள் என்றும் பிரதமர் கூறினார். தனது உரையில் பாரதியாரை நினைவு கூர்ந்த அவர் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் பாரதியார் ஆற்றிய பணிகளை நாடு என்றும் மறக்காது என்றார். மேலும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாரின் பெயரில் தமிழ் இருக்கை ஒன்றும் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். आज इस अवसर पर मैं एक महत्वपूर्ण घोषणा भी कर रहा हूं। बनारस हिंदू यूनिवर्सिटी में सुब्रमण्यम भारती जी के नाम से एक चेयर स्थापित करने का निर्णय किया गया है। तमिल स्टडीज, तमिल भाषा समृद्ध भाषा है, विश्व की सबसे पुरातन भाषा है और हम सभी हिंदुस्तानियों के लिए गर्व की बात है। तमिल स्टडीज पर सुब्रमण्यम भारती चेयर बनारस हिंदू यूनिवर्सिटी बीएचयू के फैकल्टी ऑफ आर्ट्स में स्थापित होगी। ये विद्यार्थियों को, रिसर्च फेलोज को उस भव्य भारत के निर्माण में जुटे रहने की निरंतर प्रेरणा देगी जिसका सपना भारती जी ने देखा था। சர்தார்தாம் பவன் கட்டட திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான பூமி பூஜையையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார்.